மேடம் வம்சி மேடம் அதுக்காக வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முன்னாடியே வரணும்னு நினைச்சேன், சில சந்தர்ப்பங்களால வர முடியல. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பயோபிக் அடுத்தது எதுவும் பண்ணல. இது ஒரு பயோபிக் இல்ல இல்ல அப்படியே படம் பெரிய ஹிட்டா இருக்கு. அந்த ஒரு சந்தோஷத்துக்காக தான் வந்திருக்கேன். அவர் இனிமேதான் படம் போக பார்க்க போறாரு. சோ விஷஸ் சோ நடிகர் திலகம் படத்துக்கு கிடைச்ச பாராட்டு சக்சஸ்க்காக திருப்பதி ஏழுமலையான பார்த்து கீர்த்தி சுரேஷ் நன்றி சொல்லிட்டு வந்திருக்காங்க. சாவித்ரி அம்மாவோட பயோபிக் அப்புறமா இவங்க டாக்டர் ஜெயலலிதா அவர்களோட வாழ்க்கை வரலாறுல நடிக்க போறாங்க அப்படின்னு ரூமர் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லி கீர்த்தி சுரேஷ் இங்க கிளியர் பண்ணிட்டாங்க. கீர்த்தி சுரேஷ் நடிக்கலனாலும் ஜெயலலிதா அவர்களோட வாழ்க்கை வரலாறு படமா எடுக்க போறாங்களான்னு தெரியல. பட் இப்ப டாலிவுட்ல மகாநட்டியோட சக்சஸ் தொடர்ந்து மாடர்ன் சாவித்ரியோட வாழ்க்கையும் பயோபிக்கா எடுக்கிறாங்களா. யார் அந்த ஆக்ட்ரஸ்னு கேக்குறீங்களா? இவங்களையும் எல்லா லாங்குவேஜ் பீப்புளும் ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும். கோலிவுட், பாலிவுட், மாலிவுட், சாண்டல்வுட்னு சொல்லி 90s கலக்கு கலக்குன்னு கலக்குன ஆக்ட்ரஸ் சௌந்தர்யா அவங்களோட வாழ்க்கையை தான் இப்ப பயோபிக்கா எடுக்கலாம்னு இருக்காங்களாம். செம பியூட்டிஃபுல்லான ரொம்ப டேலண்டடான ஒரு ஆக்ட்ரஸ் தான் சௌந்தர்யா. இவங்க 90s சேர்ந்து நடிக்காத டாப் ஹீரோஸே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு சொல்லி எல்லா லாங்குவேஜஸ்லயும் பல படங்கள் பண்ணியிருக்காங்க. பட் எலெக்ஷன் டைம்ல பிரச்சாரத்துக்காக ஃபிளைட்ல போகும்போது ஃபிளைட் கிராஷ்ல தன்னோட 31 வயசுலயே இவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க. டாலிவுட்ல மாடர்ன் சாவித்ரி அப்படின்னு கூப்பிடப்பட்ட சௌந்தர்யா அவர்களோட வாழ்க்கையை தான் இப்ப டாலிவுட்ல பயோபிக்கா எடுக்க பிளான் பண்ணிருக்காங்களாம். இப்ப பெல்லிச்சூப்புலு படத்துக்காக நேஷனல் அவார்ட் வின் பண்ண ப்ரொடியூசர் ராஜ் கண்டுகுரி தான் சௌந்தர்யா அவர்களோட பயோபிக் எடுக்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். சௌந்தர்யாவை மாடர்ன் சாவித்ரின்னு சொல்ற மாதிரி ஆக்ட்ரஸ் நித்யா மேனன் சௌந்தர்யா மாதிரியே இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க இந்த படம் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி டாலிவுட்ல பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி வேற எந்த ஒரு தமிழ் ஆக்ட்ரஸோட வாழ்க்கை பயோபிக்கா வரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? கீழே கமெண்ட்ல வித்யாவோட ஷேர் பண்ணுங்க. எப்படி கமெண்ட்ஸ் வரும்னா கண்ணாடி போட்டோனே மியா கலிஃபா. அந்த பொண்ணோட மூஞ்சி கிடக்க முன்னாடி பார்த்ததே கிடையாது. சத்தியமா கிடையாது. இந்த மியா கலிஃபா கூட கம்பேர் பண்ற யாரா இருந்தாலும் சரி, நீங்க அந்த மாதிரி படம் பார்க்கும்போது தயவுசெய்து மூஞ்ச பாருங்க. இதுல இருந்தே தெரியும் நீங்க மூஞ்ச பாக்குறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு.